முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கோவை குனியமுத்தூர் அதிமுக பகுதி கழக அலுவலகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு 22 வருடமாக இலவச வினாவிடை வங்கி புத்தகம் வழங்கிய பின் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பேராசிரியர் ஆனந்த பார்த்திபன் அவர்களே, ஒருவர் வந்து அடுத்த வருஷம் வந்து நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து சிறப்பான நிகழ்ச்சி விளையாட்டுவாங்க. அதே போல பேராசிரியர் தமிழ்மொழி அவர்களே, நம்முடைய பகுதி செயலாளர் உலகநாதன் அவர்களே, இங்க உலகநாதன் கரெக்டா வந்து சிங்களூர் பகுதியில் இருக்கு அப்படின்னு இங்க வந்து அவர் சொல்லி சொல்லுவாரு. அதே போல ரசி செல்வாய் சொல்லியாச்சா சார், ரவி சொல்லியாச்சல, வழக்கறிஞர் பிரிவு சொல்லியாச்சு, வழக்கறிஞர் பிரிவு சேர்ந்த நம்ம சுரேஷ் இளங்கோ பேர் சொல்லிட்டு அவர் கூட வந்த அத்தனை பொறுப்பாளர்கள் நீ பேர் எழுதி கொடுக்கல, கூட கொடுக்கணும் தம்பி. நம்முடைய மாவட்ட எம்ஜிஆர் மன்ற பொறுப்பாளர் கோவை முனுசாமி அவர்களை, அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நம்முடைய வெங்கடேஷ் இளங்கோவன் சுரேஷ் முருகன், அதே போல நம்ம அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க, அந்த தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு முனிராஜ், கோபாலகிருஷ்ணன், புகழேந்தி, கேசவன், தமிழ்ச்செல்வன், எடப்பாடி பிரைவேட் காலேஜ் போனா 30,000 பீஸ் வரும், இன்னைக்கு 2,000 பீஸ் 6 கல்லூரி நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஆகவே எந்த காலத்தில் கோவை மாவட்ட மக்கள் நம்முடைய கழகத்தையும் அம்மாவையும் எடப்பாடியும் நம்மளை மறக்க மாட்டாங்க என்று சொல்லி, ஆகவே இங்க வந்திருக்கூடிய நம்முடைய கழக தோழர்கள் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தது உறுதியாக நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி தான், யார் தெரிஞ்சா பிடிக்காது என்று சொல்லி நம்முடைய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்க சிறப்பான முறையில் படிக்க வேண்டும், பெற்றோர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா எப்படி படிக்க வைக்கிறாங்க. அதே போல படித்து நம்முடைய குழந்தைகள் மாணவ மாணவிகள் வருங்காலத்தில் ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், எம்பிபிஎஸ் போன்ற பெரிய படிப்பு படித்து எங்களுக்கு பெருமை சேர்த்து நீங்க எல்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாவட்ட கலெக்டர் ஆனா எங்களுக்கு பெருமை, அப்படி நீங்க எல்லாம் வர வேண்டும். கண்டிப்பாக படிப்புக்காக நாங்கள் இன்னும் கண்டிப்பாக என்னென்ன தேவையோ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், கண்டிப்பாக அம்மாவுடைய அரசு வருங்காலத்திலே எடப்பாடியார் தலைமையில் செய்யும் என்று சொல்லி இந்த அற்புதமான. அதே போல நாங்க ஐஏஎஸ் அகாடமி நடத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும், அம்மா பேர்ல அம்மா ஐஏஎஸ் அகாடமி, அதே போல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அது கோச்சிங் சென்டர் நடத்துறோம். இதெல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க அகாடமியில படிச்சு நிறைய பேர் இன்னைக்கு அரசு அதிகாரிகள் ஆயிட்டாங்க, நிறைய பேர் கிட்டத்தட்ட 50 ஆகவே இன்னைக்கு தடவை 2 ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்காங்க, 3 பேர். ஆகவே இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அன்போடு கேட்டு இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்காங்க, ஆசிரியர் தொழில் என்பது அற்புதமான தொழில், கண்டிப்பாக அவர் கடவுளுக்கு சமமானவர்கள், அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் ஒருமுறை அங்கு ஈரோடு வந்து பணியாற்றிய அத்தனை பேருக்கும் கழக தோழர்களுக்கு வித்தியாசமான நன்றி, வணக்கம்.